சினிமா திரையரங்கில் மனதின் குரல் ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்காக ஏநூறு இலவச சினிமா டிக்கெட்களை வாரி வழங்கி கூட்டம் சேர்த்த பாஜகவினர் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நூறாவது நிகழ்ச்சியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் மனதின் குரல் நிகழ்ச்சியை நேரலை செய்து மக்களை திரட்ட பல்வேறு விதமான யுத்திகளை கையாண்டனர் இதன் ஒரு பகுதியாக மனதின் குரல் நிகழ்ச்சியைக் காண நேரடியாக அழைத்தால் யாரும் வரமாட்டார்கள் என அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு சாலையில் அமைந்துள்ள தனியார் சினிமா திரையரங்கில் மனதின் குரல் நிகழ்ச்சியை திரையிடுவது என முடிவு செய்து அதற்காக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சினிமா டிக்கெட்டுகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர் சினிமா டிக்கெட்டுகளை வழங்கும் பொழுது மனதின் குரல் குறித்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு குறித்த விவரங்களை ஏதும் கூறாமல் சமீபத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் ருத்ரன் திரைப்படத்தின் முதல் காலை காட்சி இலவசமாக ஒளிபரப்பு செய்யப்படுவதாக கூறி டிக்கெட்களை வழங்கினர் இலவச காட்சித்தானே என ஏராளமானோர் தங்கள் குழந்தைகளுடன் ஞாயிற்றுக்கிழமை காலை திரையரங்கில் குவிந்தனர் இதனை அடுத்து படம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுதே இடைவெளியின் போது வெளியே சென்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்திய பாரதிய ஜனதா கட்சியினர் நிகழ்ச்சி இனிமேல் தான் தொடரவுள்ளது உட்காருங்கள் என அவர்களை சமரசம் செய்து உட்கார வைக்க முயன்றனர் ஆனால் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பானதைக் கண்ட பொதுமக்கள் ஏதோ விளம்பரம் போல என நினைத்துக்கொண்டு வெளியே கேண்டின் பக்கம் தாவினர் மேலும் நீண்ட நேரமாக மனதின் குரல் தமிழாக்கம் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்ததால் பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் மொபைல் போனில் மூழ்கினர் அதனை அடுத்து முப்பது நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த மனதின் குரல் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்த பிறகு ருத்தன் திரைப்படம் மீண்டும் திரையிடப்பட்டது மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு ஆட்கள் சேர்க்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் திரையரங்கில் இலவச டிக்கெட் கொடுத்து கூட்டம் சேர்த்த விஷயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது